யோபுவை பரியாசம் பண்ணுகிறவர்கள். அதிகாரம் 30. இப்போதோ என்னிலும் இள வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன். விருத்தாப்பியத்தினாலே திறனற்று போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவி இருந்தது? குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகு நாளாய் பாலும் வெறுமையுமான அந்தர்வெளிக்கு ஓடிப்போய் செடிகளுக்குள் இருக்கிற தலைகளை பிடுங்குவார்கள். காட்டுப்பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாயிருந்தது. அவர்கள் மனுஷரின் நடுவிலிருந்து துரத்தப்பட்டார்கள். கள்ளனை துரத்துகிறது போல் கள்ளன் கள்ளன் என்று அவர்களை துரத்திவிட்டார்கள். அவர்கள் பள்ளத்தாக்குகளின் வெடிப்புகளிலும் பூமியின் கெபிகளிலும் கண்மலைகளிலும் போய் குடியிருந்தார்கள். செடிகளுக்குள் இருந்து கதறி காஞ்சொறிகளின் கீழ் ஒதுங்கினார்கள். அவர்கள் மூடரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளும் தேசத்திலிருந்து துரத்துள்ளவர்களுமாயிருந்தார்கள். ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியும் ஆனேன். யோபு கடந்த மாதங்களில் செழித்திருந்த போது மதிப்போடும் மரியாதையோடும் இருந்தார். எல்லோரும் அவருக்கு மரியாதை கொடுத்தார்கள். அப்போது யோபுவின் ஜீவியம் உயர்வாயிருந்தது. ஆனால் இப்போதோ யோபுவுக்கு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. சாதாரண ஜனங்கள் கூட யோபுவை அவமதிக்கிறார்கள். அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். யோபு இப்போது வியாதியிலும் வேதனையிலும் இருக்கும்போது மனுஷருடைய அவமதிப்பும் பரியாசமும் அவருடைய வேதனையை அதிகரிக்க செய்கிறது. யோபு தன்னுடைய கடந்த கால ஆசீர்வாதம், மேன்மை, பாதுகாப்பு, மகிமை ஆகியவற்றை பற்றி கூறிய பின்பு தற்போது தனக்கு வந்திருக்கும் உபத்திரவம், பாடுகள், புறக்கணிப்புகள், சரீரத்திலும் ஆத்மாவிலும் உண்டாயிருக்கும் துன்பங்கள் ஆகியவற்றை விவரித்துக் கூறுகிறார். யோபுவின் வயதை விட இளவயதானவர்கள் அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். யோபு அவர்களை மனுஷராகவே மதிப்பதில்லை. யோபு தன்னை பரியாசம் பண்ணுகிற இள வயதினரின் பிதாக்களை பற்றி சொல்லும்போது, இவர்களுடைய பிதாக்கள் நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன் என்று சொல்லுகிறார். யோபுவை பரியாசம் பண்ணுகிறவர்கள் அவரை விட இள வயதானவர்கள். பொதுவாக யோபுவை போல வயதானவர்களுக்கு இள வயதானவர்கள் மரியாதை கொடுக்க வேண்டும், மரியாதையாக பேச வேண்டும், மரியாதையாக பழக வேண்டும். ஆனால் இவர்களோ யோபுவை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஒரு காலத்தில் இவர்களுடைய பெற்றோர்கள் யோபுவுக்கு முன்பாக நிற்பதற்கு கூட தகுதி இல்லாதவர்களாய் இருந்தார்கள். யோபு அவர்களை தன்னுடைய வீட்டில் எந்த வேலைக்கும் பயன்படுத்தவில்லை. தன்னுடைய மந்தையை காக்கும் வேலையை கூட யோபு அவர்களுக்கு கொடுக்கவில்லை. யோபு தன் மந்தையை காப்பதற்கு நாய்களை வளர்த்தார். தன்னை பரியாசம் பண்ணுகிற இளவயதானவர்களின் பிதாக்களை யோபு அந்த நாய்களோடு கூட வைக்கவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் கீழ்த்தரமானவர்களாகவும் யோபுவுக்கு பிரயோஜனமற்றவர்களாகவும் இருந்தார்கள். யோபுவுக்கு அவர்கள் மூலமாய் அப்போது ஒரு உதவியும் தேவைப்படவில்லை. தன்னை பரியாசம் பண்ணுகிற இளைஞருடைய பெற்றோர் இப்போது முதிர் வயது உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய முதுமையினால் அவர்கள் பலனற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய கைகளினால் யோபுவுக்கு உதவி செய்ய முடியாது. யோபு இதை பற்றி சொல்லும் போது, விருத்தாப்பியத்தினாலே பலனற்று போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவி இருந்தது என்று சொல்லுகிறார். இளவயதானவர்களும் வேலை செய்வதற்கு தகுதியற்றவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருக்கிறார்கள். யோபுவை பரியாசம் பண்ணுவதுதான் அவர்களுடைய வேலை. அவர்களுடைய பிதாக்களும் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்வதில்லை. பெரியவர்களை பரியாசம் பண்ணக்கூடாது என்று அவர்களுக்கு புத்தி சொல்வதில்லை. அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுக்கு ஆதரவாக இல்லை. பிள்ளைகளின் ஆதரவு இல்லாததினால் விருத்தாப்பியத்தினால் பலனற்று போன முதியவர்கள் குறைச்சலினாலும் பசியினாலும் வாடிப்போகிறார்கள். வெகு நாளாய் பாலும் வெறுமையுமான அந்தர வெளிக்கு ஓடிப்போய் செடிகளுக்குள் இருக்கிற தலைகளை பிடுங்கி புசிக்கிறார்கள். காட்டுப்பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாய் இருக்கிறது. இந்த முதிர் வயதுகளுக்கு வேறு நல்ல ஆகாரம் இந்த முதியவர்களுக்கு வேறு நல்ல ஆகாரம் எதுவும் கிடைக்கவில்லை.
ஆகையினால் வெறும் தலைகளும் காட்டுப்பூண்டுகளின் கிழங்குகளும் அவர்களுக்கு ஆகாரமாயிற்று. அரபியாவின் பாலைவனங்களில் கிழங்கு வகை காணப்படும். சில சமயங்களில் இவை உணவாகவும் பயன்படுகிறது. முதியவர்களுக்கு பிள்ளைகளின் ஆதரவு கிடைக்காமல் இருக்கும்போது அவர்கள் பிறருடைய உதவியை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களோ முதியோருக்கு உதவி செய்ய மறுத்துவிடுகிறார்கள். முதியவர்கள் மனுஷரின் நடுவில் இருந்து துரத்தப்படுகிறார்கள். அவர்கள் கள்ளனை துரத்துவது போல இந்த முதியவர்களை துரத்தி விடுகிறார்கள். முதியவர்களால் தங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தீர்மானித்து அவர்களை விரட்டி விடுகிறார்கள். ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக சும்மா இருக்கிறவன் சமுதாயத்திற்கு சாபக்கேடாக இருப்பான். வேலை செய்யாமல் அவனுடைய கை சும்மா இருந்தாலும் அவனுடைய வாய் சும்மா இராது. அவன் மற்றவர்களை பரியாசம் பண்ணுவான், மற்றவர்கள் மீது புறம் கூறுவான். இதனால் ஜனங்கள் சும்மா இருக்கிற சோம்பேறிகளை கள்ளனை போல துரத்தி விடுவார்கள். இவர்கள் எப்படி ஜீவிக்கிறார்கள் என்று யோபு சொல்லுகிறார். அவர்கள் பள்ளத்தாக்குகளின் வெடிப்புகளிலும் பூமியின் கெபிகளிலும் கண்மலைகளிலும் போய் குடியிருந்தார்கள். செடிகளுக்குள் இருந்து கதறி காஞ்சொறிகளின் கீழ் ஒதுங்கினார்கள். அவர்கள் மூடரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளும் தேசத்தில் இருந்து துரத்துண்டவர்களுமாய் இருந்தார்கள். காட்டுக்கழுதிகள் காஞ்சொறிகளின் கீழ் ஒதுங்குவது போல யோபுவை பரியாசம் பண்ணுகிறவர்களும் அவற்றின் கீழ் ஒதுங்குகிறார்கள். அவர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பில்லை. அவர்கள் மூடரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளும் தேசத்தில் இருந்து துரத்துண்டவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய் இருக்கிறது. இவர்கள் அந்தர வெளியில் சுற்றி அலைந்து கொண்டிருந்தாலும் தங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களே யோபுவை பரியாசம் பண்ணுகிறார்கள். யோபு செழித்திருந்த காலத்தில் அவர் நியாயாதிபதியாக ஆசனத்தில் வீற்றிருந்து நீதியான தீர்ப்புகளை சொன்னார். ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருக்கிற இவர்களை யோபு மனுஷரின் நடுவில் இருந்து துரத்திவிட்டார். யோபு இவர்கள் மீது தன்னுடைய நீதியான நியாய தீர்ப்பை சொன்னார். இதனால் இவர்களுக்கு யோபுவின் மீது கோபம் இருக்கிறது. யோபு இப்போது எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாதவராயிருக்கிறார். யோபுவுக்கு இப்போது ஐஸ்வர்யமோ பலமோ ஆரோக்கியமோ இல்லை. ஆகையினால் ஒரு காலத்தில் யோபுவால் தண்டிக்கப்பட்ட இவர்கள் இப்போது யோபுவை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் யோபுவுக்கு பயந்து கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஆனால் இப்போதோ யோபு அவர்களுக்கு பாட்டும் பழமொழியும் ஆனார். யோபு தங்களைப் போல ஒருவராக ஒன்றும் இல்லாமல் போய்விட்டார் என்று நினைத்து அவர்கள் யோபுவை பரியாசம் பண்ணுகிறார்கள். தன்னை பரியாசம் பண்ணுகிறவர்களை பற்றி யோபு கூறும் வாக்கியம், என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்கள் நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன். இவர்கள் கைகளினால் எனக்கு உதவவில்லை. விருத்தாப்பியத்தினாலே பலனற்று போன என்னை அவர்கள் மதிக்கவில்லை. அவர்கள் அந்தர வெளிக்கு ஓடி போனவர்கள். காட்டு பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாயிருந்தது. செடிகளுக்குள் இருக்கிற தலைகளை பிடுங்கி பூசித்தார்கள். அவர்கள் மனுஷரின் நடுவில் இருந்து துரத்தப்பட்டார்கள். அவர்கள் பள்ளத்தாக்குகளின் வெடிப்புகளிலும் பூமியின் கெபிகளிலும் கண்மலைகளிலும் போய் குடியிருந்தார்கள். செடிகளுக்குள் இருந்து கதறி காஞ்செடிகளின் கீழ் ஒதுங்கினார்கள். அவர்கள் மூடரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளுமாய் இருந்தார்கள். தேசத்தில் இருந்து துரத்துண்டவர்களாய் இருந்தார்கள். யோபுவின் உபத்திரவம். நான் அவர்களுக்கு பாட்டானேன், நான் அவர்களுக்கு பழமொழியும் ஆனேன். என்னை அருவறுத்தார்கள், எனக்கு தூரமானார்கள். என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருக்கிறார்கள். நான் கட்டின கட்டை அவர்கள் அவிழ்த்தார்கள். வாலிபர் எனக்கு எதிராக எழும்பினார்கள். என் கால்களை தவறி விழ பண்ணினார்கள். தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார்கள். என் பாதையை கெடுக்கிறார்கள். என் ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் தேவையில்லை. தாங்கள் கெடுத்த வழியில் என் மேல் வெள்ளம்போல் புரண்டு வருகிறார்கள்.